AAA College of Engineering and Technology, Sivakasi. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னை டிநகர் பகுதியில் ஒரு ஆண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வாரத்தின் முதல் நாளில் அங்குள்ள கள நிலவரத்தை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலையில் பால பணிகள் நடைபெறுவதால் ஓராண்டுக்கு இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி வடக்கு உஸ்மான் சாலையில ஒரு மேம்பாலமே வந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதா நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. ஒட்டுமொத்தமாகவே இந்த மேம்பாலம் முழுவதுமே வெறிச்சோடி இருக்குது. அதாவது இந்த போத்தி சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய மேம்பாலம். இந்த மேம்பாலம் முழுவதுமாக பயன்படாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதற்கு தாண்டி தெற்கு உஸ்மான் சாலையில ஒரு புதிய பாலம் கட்டுறாங்க. குறிப்பா உதாரணத்துக்கு கோடம்பாக்கத்திலிருந்து ஒருவர் டி நகர் வரணும்னா இந்த பாலத்தை முதல்ல பயன்படுத்தி இருந்தாரு. தற்போது அது பயன்படுத்த முடியாம இங்க இருக்கக்கூடிய பேருந்துகள், குறிப்பா பாத்தீங்கன்னா கோயம்பேட்டிலிருந்து டி நகர் வரக்கூடிய பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு வழியாக சென்று சுத்தி தான் போகுதுங்க. பர்கிட் சாலையெல்லாம் சுத்தி நீங்க வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்டு போய் சேரதை பார்க்க முடியுது. அதே போல டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லிருந்து ஒருத்தர் வந்து அண்ணா சாலைக்கு போகணும்னா கண்ணமாப்பேட்டை போயிட்டு சிஐடி நகர் வழியாக சென்று அண்ணா சாலையை சென்றடைய முடியும். ஏற்கனவே மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரங்கநாதன் தெருவு போன்ற வணிக பகுதிகள் நிறைந்த இது பார்க்கலாம். ஒரு பேருந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோட்ல எந்த அளவுக்கு குறுகி 47A போகக்கூடிய பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்திலிருந்து திருவான்மூர் போற பஸ் முதல்ல இந்த பாலத்துக்கு மேல போயிட்டு இருந்தது. தற்போது பாத்தீங்கன்னா நடேசன் பூங்காலா வழியெல்லாம் சுத்திட்டு போகக்கூடிய சூழல் இருக்கிறது. ஓராண்டுக்கு என்பது ஒரு மிகப்பெரிய, ஏற்கனவே சென்னையில பல்வேறு பகுதியில டிராபிக் ஜாம் ஆகி நிற்கக்கூடிய நிலையில முக்கியமான பகுதியான டி நகர்ல ஓராண்டுக்கு கடந்த சனிக்கிழமை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாக, அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில வணிகமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல்வேறு பால பிரச்சனை, அதே போல கார் பார்க்கிங் இல்லாத வசதி காரணமாக இது போன்ற சூழல்ல தற்போது இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது டி நகரில் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.